பத்திரிகைகளை குறிப்பிட்டு நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களும் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் தான் தமிழ்நாட்டிலே பத்திரிகை நடத்துகிறார்கள். அவர்கள் பத்திரிகையை சோத்துக்காக எது வேணுமானாலும் செய்வார்கள் என்று கேட்கிறார். இவருடைய வரலாறு என்ன என்று, அதனால் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டியவர்களை வைக்க வேண்டும், அரசுக்கு அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, எங்களுடைய பத்திரிகை பற்றி கண்டிக்கிறாரே. 1940 துவங்கப்பட்ட தினத்தந்தி பத்திரிகை நாடு முழுவதும் தமிழர்கள் தமிழ் அறிவதற்காக எளிய முறையிலே எங்களுடைய ஐயா சீப்பா ஆதித்தனார் அவர்கள் தமிழ் மொழிக்காக தமிழர்களுக்காக துவக்கப்பட்ட இந்த பத்திரிகை, அவர் நினைத்திருந்தால் மலேசியாவிலே மிகப்பெரிய ராஜகுடும்பத்திலே பொன்னெடுத்தவர், இங்கே அவர் ராஜகுடும்பத்திலே வாழ்ந்தவர், அவர் நினைத்திருந்தால் ஒரு ராஜாவாக வாழ்ந்திருக்க முடியும். அதைகளெல்லாம் விட்டுவிட்டு சுதந்திர இந்தியாவிலே பத்திரிகை நடத்துவது மட்டுமல்லாது, ஆங்கிலேயர் காலத்திலே அவர் நடத்திய பத்திரிகைக்கு அன்றைக்கு இருந்த ஆங்கில அரசு பத்திரிகை தரமாட்டேன், பேப்பர் தரமாட்டேன்னு சொன்ன பிறகு எங்களுடைய ஐயா அவருடைய கையாலே பேப்பரை தயார் செய்து நாடு முழுவதும் அச்சிட்டு இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக பரப்பினார். இதையெல்லாம் இந்த கருணாஸ் அறிவாரா? எடுத்தோம் துடைத்தோம் என்று சொல்லி எங்களை பேசுவதற்கு அவருக்கு எந்த அருகதை இருக்கிறது? நாடார் சமுதாயத்தை பேசுகின்ற அருகதை அவருக்கு எல்லாம் கிடையாது. இந்த சமூகம் நேற்று அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் மனம் புண்படி பேசியிருந்தார், மன்னிப்பு கேட்கிறேன் சொல்லி இவருடைய மன்னிப்பு 2013 எங்களுடைய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இதே போன்று முத்துராமலிங்க தேவர் போட்ட பிச்சை என்று சொல்லி பேசி அவருடைய வீட்டை நான் 2013 அண்ணா நகரிலே முற்றுகையிடுகின்ற பொழுது அமைதி பூங்கா தமிழகத்தில் அராஜகத்தை அரங்கேற்றினால் அழியப்போவது